வர்ணாசிரமத்துக்கு வக்காலத்து, அதாவது ஜாதி பார்க்கறதுக்கு வக்காலத்து வாங்கிறதாக குறிப்பிடுறாங்க. ஸோ அதை குறித்து நம்ம விளக்கம் சொல்லுவோம். இது எதுக்காக குறிப்பிடுறாங்க அப்படின்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் லேவியர்கள் பற்றி சொல்லப்படும் பொழுது 16 லேவியர் ஆகமும் 16 32-33 லேவியர்களுக்கு தனியாக ஒரு குலம் இருக்கிறதையும் அந்த காரியங்களை பற்றி சொல்கிறது தான் அங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த விஷயத்தில் வந்து இன்னும் அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பக்கங்கள் பூலாமல் அதை பற்றி தான் எழுதியிருக்கிறாங்க. நிறைய காரியங்களை சொல்லிட்டு அவங்களோட குறிப்பாக என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று மனிதர்களை வித்தியாசப்படுத்துவது பழைய ஏற்பாட்டில் தான் உள்ளது, புதிய ஏற்பாட்டில் அத்தனை போதனை இல்லையே என்று சொல்லி சமாளிக்க கூடும் சொல்லி அடுத்த ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஆசாரியர்களை தனியா பிரிச்சு ஜாதியை பாக்குறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ரெண்டாவது, வர்ணாசிரம தர்மம்னு ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க, வர்ணாசிரமம் அப்படின்னு. ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து லேவியராம புஸ்தம் 21:16-23 ஆணழகன் அந்த வசனங்களை கோட் பண்ணிட்டு, ஆணழகன் போட்டிக்கு தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் கடவுளின் அப்பத்தை படைக்கும்படி கிட்டி வர வேண்டுமா, இது போன்ற குறைவுள்ள கிறிஸ்தவர்களே நீங்கள் கடவுளை நெருங்கவோ பூஜை பலியோ செய்யவோ முடியாது என்று கூறும் இந்த போதனை உங்களுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரெண்டு கேள்வி, ஒன்னு வர்ணாசிரமம் அப்படி வந்து பாக்குற பைபிள், ரெண்டாவது வந்து இது. இப்போ இப்போ இதுவும் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்துல இருக்கு. அதாவது வேதாகமம் என்ன சொல்லுது, எதுக்காக சொல்லுது, எல்லாமே பைபிள் இருக்கு. நான் தான் முதல்லயே நம்ம வந்து விளக்கம்ல சொன்னோம், எதை படிக்கணும், விளக்கமா இருக்கு உள்ள படிக்கணும். வர்ணாசிரமம்னா என்ன, ஒரு குலத்துக்கும் இன்னொரு குலத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, அவங்க வந்து தொடக்கூட கூடாது, அவங்க கூட எந்த விதத்திலையும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, இப்படிப்பட்டதெல்லாம் வைத்திருக்கிறதான் வர்ணாசிரமம் என்பது. ஆனால் இந்த இடத்துல லேவியர்களுக்கு அப்படிப்பட்ட கட்டளை எல்லாம் கிடையாது. முதல்ல லேவியர்கள் எதற்காக தேவன் கண்டு தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், என்னாகம புஸ்தகம் 3 40-49 பாருங்க. அதற்கு பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரனில் 1 முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணி அவர்களின் நாமங்களை தொகையேற்றி, இஸ்ரவேல் புத்தரில் முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும், இஸ்ரவேல் புத்தரின் மிருக ஜீவங்கள் யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள்ல தசம பாகமாக அவர்களுடைய பங்காகத்தான் லேவியர்களை கர்த்தர் எடுத்திருக்கிறார். இவர்களுக்கு பதிலாதான் அவங்களை எடுத்திருக்கிறாரே ஒழிய அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எல்லாம் ஒண்ணுமே அதுல கிடையாது. இப்ப லேவியர்களுக்கும் இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஈவன் பங்கல கூட இவங்களுக்கு தான் எல்லாமே கருத்து கொடுக்கறாரு. அவங்களுக்கு வந்து அதுல வந்து சுதந்திரம் எப்படி இல்லைன்னா, வயல்வெளியெல்லாம் கிடையாது, இவங்க கொடுக்கறதுல வச்சுதான் சாப்பிட்டுக்கணும். எந்த விதத்திலயும் வந்து அவங்களா வந்து ஒரு இடத்த வந்து சுதந்திரப்படுத்திக் கொள்ள முடியாது, பிசினஸ் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட இடத்த அவங்களுக்கு கடவுள் கொடுக்கல. அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கு, குறிப்பிட்ட குலத்துக்கு கடவுள் கொடுத்த காரியம், குறிப்பிட்ட ஒரு நேரத்துல கொடுத்த காரியம். இப்ப இந்த இதுல இன்னும் கூட பாக்கணும்னா, எப்பவும் வர்ணாசிரம தர்மம்ங்கிறது திருமண உறவு கூட வெளியே வராது. எந்த காலத்திலயும் வெளியே இருக்கிறவங்க திருமணம் பண்ணக்கூடாது. ஆனா வேதாகமத்துல தேவன் சொல்லுகிற லேவியர் ஆகமத்துல 21 அவங்க ஏற்கனவே பார்க்கும் பொழுது, விதவையானாலும் தள்ளப்பட்டவையானாலும் கற்பு குழந்தை வேசத்தனையானாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னியை விவாகம் பண்ண கடவுள். தன் ஜனம் யாரு, இஸ்ரவேல் ஜனம். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்துல அவன் கன்னியை விவாகம் பண்ணலாம். இது வர்ணாசிரம தர்மம் சொல்ல முடியுமா? வர்ணாசிரம தர்மம்னா என்ன, நீ லேவினா லேவிக்குள்ளேதான் கல்யாணம் பண்ணணும் அப்படி சொன்னாதான் வந்து வர்ணாசிரம தர்மம். கண்டிப்பா இங்க என்ன சொல்லப்படுகிறது, லேவியன் மற்ற குலங்களிலே திருமணம் பண்ணலாம், அதுல எந்த தடையும் கிடையாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு, வர்ணாசிரம தர்மத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடார பணிகளுக்காக லேவியர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். அந்த லேவி குலங்கள் அவங்க அதுக்குன்னே அவங்களை பயன்படுத்தினதுனால ஒரே கோத்திரமாக இருந்தபடினால அவங்களுக்குன்னு ஒரு சில கட்டளைகளை வைத்திருந்தாரே ஒழிய
மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலும் கிடையாது, அவங்களுக்கு இவங்களுக்கு ஜாதி வேறுபாடு கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. திருமண உறவு கூட அவளுக்குள்ள நடக்குது, நடந்திருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தெளிவான வேத வசனங்களை தான் வந்து இவங்க வந்து இது பண்றாங்க. இன்னும் பாருங்க, லேவி ராகம் புஸ்தகம் 22:12 ஆசாரியனுடைய குமாரத்தி அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவர் பரிசுத்தமானவைகளின் படைப்பிலே புசிக்கலாகாது, திருமணம் பண்ணலாகாதுன்னு சொல்லல. ஆசாரியனுக்குரிய காரியங்களுக்குள்ள உள்ள வரக்கூடாது. எப்படி ஒரு அந்நிய யூத ஜனத்துல இருக்கிற அந்த மற்ற கோத்திரத்துல இருக்கிற ஒரு பெண் ஆசாரியனுக்கு திருமண வாழ்க்கைப்பட்டால் அவ எப்படி ஆசாரிய குலத்துக்குள்ள போறாளோ, அது போல ஆசாரிய குலத்துல இருக்கிற ஒரு பெண் மற்ற இனத்தோடு கூட திருமணமாகும், மற்ற இனத்தோடு கூட போய் சேர்ந்துடுறா. அங்க இங்க வந்து புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, அங்க இருக்கிற பெண் வந்து இங்க வரும்போது இந்த சட்டத்துக்கு உட்படுகிறாள், இங்கிருந்து அந்த பெண் அங்க போகும்போது அந்த சட்டத்துக்கு உட்படுகிறாள். அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய மற்றபடி இதுல ஜாதி வித்தியாசமோ நீங்க திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற சட்டமோ இல்ல. லட்சுமா வர்ணான்ற பேரை கொண்டு வந்ததே தவறு. அதான் இந்த இடத்துக்கு அது சொல்லவே கூடாது, சொல்லியிருக்கவே கூடாது. இது வந்து எதையாவது ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க.